நடிகை த்ரிஷா குறித்து அவதூறு பரப்பும் வகையில் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் பேசியதை வன்மையாக கண்டித்து நடிகை கஸ்தூரி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து கஸ்தூரி பேசுகையில் இன்றைக்கு என் மனதை ரொம்ப உருத்தர வேதனைப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை பேச போகிறேன் சமீப காலமாக சினிமா நடிகைகளை ரொம்ப கொச்சையாக அவதூறாக பேசும் போக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அவங்க அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாங்க அதில் கொஞ்சம் கூட உண்மையே இல்லை என்றாலும் இதில் துணி கூட உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் நாட்டுக்கு பறைசாற்றும் வகையில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கு அவருடைய கட்சி தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இதுல இவர் பார்க்காத ஒரு விஷயத்தை இவருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்தை ரொம்ப தெரிஞ்சா மாதிரி அவர் சொல்லி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவன் கேட்டான் அவன் கேட்டான் என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அதே போல ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன் என்பதை அவரே கூறியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க என்னமோ சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே விபச்சாரிகள் மாதிரியும் சினிமாவில் இருக்கும் நடிகைகள் எல்லாருமே மாமா வேலை பார்க்கிற மாதிரியும் கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க எப்போதுமே ஒரு பொதுத்தன்மையுடன் பேசுங்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகையை பெயர் சொல்லி பேசுகிறார் இதை தொடர்ந்து அரசியலில் இருக்கும் ஒரு நடிகரை பற்றியும் பேசியிருக்கிறார் எல்லா நடிகைகளும் வந்தாங்க என்று பேசியிருக்கிறாரு இப்படி ஒரு பொது புத்தியோடு பேச உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஒரு சமூகம் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலா போயிட்டு இருக்கு அரசியல் காரணமாக த்ரிஷா மீது வந்து கேவலமான அவதூறு பேச்சு போட்ட ஒரு அரசியல் தலைவரை இப்ப வந்து எல்லாருமே வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்காங்க அதாவது த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து ரேட்டு போனதாகவும் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்பட்டமா போய் சொல்லி சமூக வலைத்தளங்களில் பேசிய அதிமுக பொதுச்செயலர்ல எல்லாருமே வன்மையாகவும் ரொம்ப கடுமையாகவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம பேசினாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால எல்லாரையும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு பண்ணுறதுக்காக அது மட்டும் காரணம் இந்த மாதிரி பேசினா நம்ம வைரலாக எல்லாம் நினச்சாரோ என்னவோ இந்த மாதிரி த்ரிஷாவை தவறாக பேசி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே அதிர வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வந்து இம்பேக்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் நடிகைகளை இப்படி கேவலமாக பேசினாலும் கொதி கஸ்தூரி அடுத்து என்ன சொன்னாங்கன்னா நடிகைகள் விபச்சாரிகள் போலவும் நடிகர்கள் மாமா செய்பவர்கள் போலவும் உங்களுக்கு பேச யார் அதிகாரம் கொடுத்தது எங்களை போன்ற நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பொது வாழ்க்கையிலும் இருக்கணும் என்கிற எத்தனையோ பேருக்கு இது ஒரு பின்னடைவா இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு மேல் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்த பெண்கள் இப்போதுதான் சில பத்தாண்டுகளாக வெளியே வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வராங்க வேலை செய்யும் இடத்துல பாலியல் நட்சத்திரங்களை தாண்டி தங்களுடைய வாழ்க்கையில் சாதிச்சும் காட்டியிருக்காங்க ஆனா நாங்கள் என்றைக்கு சினிமாவில் நடிக்க வருகின்றோமோ அப்போதே எங்கள் மீது ஒரு முத்திரை குத்திடுறாங்க இது எல்லாத்தையும் சகித்துக்கொண்டு தான் சினிமா தொழிலை நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம் நடிகைகளை பற்றி இப்படி அவதூறாக பேசியதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே மாதிரி நடிகைகள் அரசியலுக்கு வருவதும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்குது இப்போதுதான் அரசியலும் வர தொடங்கியிருக்காங்க நடிகை தானே இவங்களுக்கு என்ன பேச தெரியும் என்று எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு நானே ஆளாகி உள்ளேன்னு சொல்லி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசிய கஸ்தூரி என்னுடைய சக நடிகைகள் என்ன மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் இருக்கலாம் அவங்க எல்லாம் அறிவே இல்லாத முட்டாள்கள் இல்லை அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு ஒரு உள்ளம் இருக்கு அவங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இதையெல்லாம் கண்டு கொள்ளலாம் வந்து பேசக்கூடாது லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசியிருக்கீங்க இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நடிகையும் நடிகரும் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கும் நடிகை குஷ்பு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே போல் தமிழக அரசும் நீதித்துறையும் தன்னிச்சையாக முன் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க